ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முகிபீடியா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம அப்சர்வல் யூனிவர்ஸில் இருக்க டாப் செவன் பிக்கெஸ்ட் கேலக்ஸி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம தமிழில் சொல்கிறோம் பாருங்கள் தமிழில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேரண்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச அளவுக்கு பேரண்டத்தில் இருக்கிறதுலே பெரிய கேலக்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் கேலக்ஸின்னா பேர் அடையும்பாங்க அதை பார்க்குறக்கு கொஞ்சம் டிஸ்கு ஷேப்பில் இருக்கும் அதாவது தட்டு மாதிரி இருக்கும் அந்த கேலக்ஸி அந்த கேலக்சியில் நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கும் இப்போ நம்ம மில்கிவே கேலக்சியில் பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் கோடி ஸ்டார்ஸ் இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு கேலக்ஸியும் ஒவ்வொரு ஸ்டார் இருக்கும் நம்ம மில்கிவே கேலக்ஸியோட டயாமீட்ரு பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் லைட் இயர் அதாவது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் இருக்க டயாமீட்ரு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் லேக் ட ஒன் லேக் லைட் இயர் அதாவது ஒரு டார்ச் லைட் அடித்தா அது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தூரம் போகுமோ அதுதான் நம்ம மில்கிவே கேலக்ஸியோட டயாமீட்டர் அந்த மாதிரி இந்த யூனிவர்ஸில் இருக்கிறதுலே பெரிய கேலக்ஸியை பற்றி தான் ப ஏழு பெரிய கேலக்ஸி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க அது என்னென்ன கேலக்ஸி அதோட டிஸ்டன்ஸ்லாம் பார்க்கலாம் லெட்ஸ் கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு கேலக்ஸி பார்த்திங்கன்னா ஐசி லெவன் ஜீரோ ஒன் அப்படிங்கிற கேலக்ஸி இதுதான் நம்ம யூனிவர்ஸ்லியே அப்சர்பிள் யூனிவர்ஸ்லேயே ரொம்ப பெரிய கேலக்ஸி இந்த கேலக்ஸியோட டயாமீட்ரு பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி லேக்ஸ் லைட் இயர் அந்த தமிழில் இதை சொல்லணும்னா ஃபா நாற்பது லட்சம் லைட் இயர் அதாவது ஒரு ரெண்டுலேருந்து டார்ச் லைட் அடிச்சோம்னா இன்னொரு ரெண்டுக்கு அந்த லைட்டு போகிறதுக்கு நாற்பது லட்சம் வருஷம் ஆகும் அப்போ இந்த கான்ஸ் இந்த கேலக்ஸி வந்து எந்த கான்ஸ்டலேஷன் கான்ஸ்டலேஷன்னால் ஒரு குரூப் ஆஃப் கா கேலக்சி சேர்ந்தது தான் ஒரு கான்ஸ்டலேஷன் இந்த கேலக்ஸி எந்த கான்ஸ்டலேஷன் சேர்ந்ததுன்னா விர்கோ கான்ஸ்டலேஷனை சேர்ந்த கேலக்ஸி இது அப்புறம் இதோட டிஸ்டன்ஸ் நம்ம பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா 1.045 பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஃபைவ் பில்லியன் லைட் இயர்ஸ் ஆகும் தூரத்தில் இருக்க இந்த கேலக்ஸி நம்ம பூமியில் இருந்து இந்த கேலக்ஸி எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா நைன்டீன் சாரி செவன்டீன் நைன்ட்டியில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கேலக்ஸியை தெரியல அடுத்த கேலக்ஸி பார்த்தீங்கன்னா த்ரீ சி ஹெர்குலஸ் ஏ அப்படிங்கிற ஒரு கேலக்ஸி இருக்குது இந்த கேலக்ஸியோட டயாமீட்டர் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் லேக் லைட் இயர் அதாவது பதினஞ்சு லட்சம் லைட் இயர் இந்த கேலக்ஸி எந்த கான்ஸ்டலேஷன் சேர்ந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஹெர்குலஸ் கான்ஸ்டலேஷன் அந்த இதை சேர்ந்தது இதை எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா செவன்டீன் ஃபோர்டீன் அந்த வருஷத்துல தான் அதை கண்டுபிடிச்சாங்க இது வந்து நம்ம பூமியிலருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா டூ பாயிண்ட் ஒன் பில்லியன் லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்குது அங்கேருந்து பூமியில வந்து லைட் அடித்தோம்னா அந்த கேலக்சிக்கு அந்த லைட் போகிறதுக்கு டூ பாயிண்ட் ஒன் பில்லியன் லைட் இயர்ஸ் ஆகும் இந்த கேலக்ஸி பார்த்திங்கன்னா இந்த கேலக்ஸியில் இருக்க ஸ்டார்லாம் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்டார் ரொம்பவே பிரைட்டான ஸ்டாராக இருக்கிறதுனால ரேடியேஷன்லாம் நிறைய எமிட் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த கேலக்ஸியில் இருக்க ஸ்டார் அதனால் இந்த கேலக்ஸி ரொம்பவே பிரைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த இதில் அடுத்த கேலக்ஸி பார்த்திங்கன்னா ஏ டூ டூ சிக்ஸ் ஒன் பிசிஜி அப்படிங்கிற ஒரு கேலக்ஸி இருக்குது இந்த கேலக்சியோட டயாமீட்ரு பார்த்திங்கன்னா டென் லேக்ஸ் லைட் இயர் அதாவது பத்து லட்சம் லைட் இயர் இது இந்த கேலக்ஸியோட டயாமெட்டர் இந்த கேலக்ஸி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்குலஸ் கான்ஸ்டலேஷனில் இந்த கேலக்ஸி இருக்குது இந்த கேலக்ஸி எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கேலக்ஸி பார்த்திங்கன்னா நம்ம தூ பூமியிலேருந்து மூணு பில்லியன் லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்குது இந்த கேலக்ஸி பார்த்திங்கன்னா ரொம்ப பே எப்படி சொல்கிறது கோர் பகுதி இந்த கேலக்ஸியோட சென்ட்ரு பார்ட் வந்து ரொம்பவே வெயிட்டான பார்ட் அதாவது ரொம்பவே பெருசாகவும் மாஸ் வந்து அதிகமாகவும் இருக்கும் அந்த கேலக்ஸியோட சென்ட்ரு பார்ட்டு இந்த இதில் அடுத்த கேலக்ஸி பார்த்தீங்கன்னா இஎஸ்ஓ த்ரீ நாட் சிக்ஸ் செவன்டீன் அப்படிங்கிற ஒரு கேலக்ஸி இருக்குது இந்த ஸ்கே கேலக்சியோட டயாமீட்ரு பார்த்திங்கன்னா டென் லேக் இயர்ஸ் அதாவது பத்து லட்சம் லைட் இயர் இந்த கேலக்சியோட டயமீட்ரு இந்த கேலக்ஸி எந்த கான்ஸ்டலேஷன் சேர்ந்ததுன்னா கொழும்பா அப்படிங்கிற கான்ஸ்டலேஷன் சேர்ந்தது இந்த கேலக்ஸி எப்போ கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சாங்கன்னா எயிட்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கேலக்ஸி பூமியில் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் இயர்ஸ் அவ்வளோ தூரத்தில் இருக்குது இந்த அடுத்த கேலக்ஸி பார்த்திங்கன்னா யூஜிசி டூ எயிட் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு கேலக்ஸி இருக்குது இந்த கேலக்சி பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் டயாமீட்டர் அவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி முப்பத்தி அதாவது எயிட் லேக் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி டூ தௌசண்ட் லைட் இயர் அவ்வளோ தூரத்தை அவ்வளோ டயாமீட்ரு இந்த கேலக்ஸியோடது இந்த கா கேலக்ஸி எந்த கான்ஸ்டலேஷன் சேர்ந்ததுனா பெர்சியஸ் அப்படிங்கிற கான்ஸ்டலேஷன் சேர்ந்தது இந்த கேலக்ஸி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த கேலக்ஸியை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கேலக்ஸி வந்து நம்ம பூமியில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் மில்லியன் லைட்டியர்ஸ் தூரத்தில் இருக்குது அடுத்தது இந்த கேலக்ஸி பார்த்திங்கன்னா ரொம்பவே மாஸ் வந்து ரொம்பவே கம்மியானதாக இருக்கும் கம்மியானதாகவும் அந்த கேலக்ஸியோட பிரைட்னஸ் அதாவது வெளிச்சம் வந்து ரொம்பவே கம்மியானதாகவும் இருக்கும் இந்த கேலக்ஸிக்கு இந்த இதில் அடுத்த கேலக்ஸி பார்த்திங்கன்னா கமெண்ட் கமெண்ட் கேலக்ஸி இந்த கேலக்ஸி பார்த்தா வால் நட்சத்திரம் மாதிரியே இருக்கும் அதனால தான் கமெண்ட் கேலக்ஸின்னு பேர் வச்சுருக்காங்க இந்த கேலக்ஸி பார்த்திங்கன்னா இந்த கேலக்ஸியோட ரே டயாமீட்ரு பார்த்திங்கன்னா சிக்ஸ் லேக் லைட் இயர்ஸ் அதாவது ஆறு லட்சம் லைட் இயர்ஸ் தான் அந்த கேலக்ஸியோடய டயாமீட்ரு இந்த கேலக்ஸியை கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு இந்த கேலக்ஸி வந்து எந்த கான்ஸ்டலைஷனை சேர்ந்ததுன்னா ஸ்கல்ப்டார் அப்படிங்கிற கே கான்ஸ்டலைசனை சேர்ந்தது இந்த கேலக்ஸி வந்து வந்து த்ரீ பாயிண்ட் டூ பில்லியன் இயர்ஸ் தூரத்தில் இருக்குது இந்த கேலக்ஸி வந்து எலிப்டிக்கல் கேலக்ஸியும் மாதிரி இருக்கும் அதுவும் இர்ரெகுலர் கேலக்சி மாதிரியும் இருக்கும் இந்த கேலக்ஸியோட ஷேப்பை பார்த்தா முதல்ல லாஸ்ட்டு கேலக்ஸி வந்து பார்த்திங்கன்னா என்ஜிசி சிக்ஸ் எயிட் செவன் டூ காண்டோர் கேலக்ஸி காண்டோர் கேலக்ஸி அப்படிங்கிற ஒரு கேலக்ஸி இருக்குது இந்த கேலக்ஸியோட டயாமீட்ரு பார்த்திங்கன்னா ஃபைவ் லேக் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் லைட் இயர்ஸ் தான் அந்த கேலக்ஸியோட டயாமீட்ரு இது எந்த கே எந்த கான்ஸ்டலேஷனை சேர்ந்ததுன்னா பாவோ அப்படிங்கிற கான்ஸ்டலேஷனை சேர்ந்தது இந்த கேலக்ஸி வந்து எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கேலக்ஸி வந்து நம்ம பூமியிலேருந்து டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் மில்லியன் லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்குது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கானியும் தட்டி விட்ருங்க நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய்